நல அஜித்குமாரின் 28 வருடங்கள் திரையுலகில் வெற்றி பயணத்தை முன்னிட்டு அகில இந்திய ஆசை நாயகன் அஜித்குமாரின் உதவும் கரங்கள் சார்பில் ஊனமுற்றோருக்கு 3 சக்கர மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியும், பணியின் போது விபத்தில் வலது கை துண்டாகி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் தினக்கூலி பணியாளர் பாக்கியலட்சுமி மகள் 5ஆம் வகுப்பு படிக்கும் கிருத்திகாவின் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியும் பாளையங்கோட்டை உதவும் கரங்கள் தலைமை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. அகில இந்திய ஆசை நாயகன் அஜித்குமாரின் உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் அன்பு செல்வம் தலைமை தாங்கினார். பாலாஜி, வண்ணைக்குமார், அரியமுத்து, ராகுல் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகர திமுக அமைப்பாளர் கருப்பசாமி கோட்டையப்பன் கலந்து கொண்டு ஊனமுற்றோருக்கு 3 சக்கர சைக்கிளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய ஆசை நாயகன் அஜித்குமாரின் உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் அன்பு செல்வம் தினக்கூலி பணியாளர் மகளின் படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டதற்கான படிவத்தை வழங்கினார். இன்று உதவுங்கரங்கள் சார்பாக திருநெல்வேலியில் வந்து தலையோட 28 வருஷம் திரையுலகத்துக்கு வந்து 28 வருஷம் இருக்குது. அதை வந்து ஒரு சிறப்பிக்கும் வகையில் இன்றைக்கி வந்து ஒரு ஊனமுற்றோர் நபருக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மிதிவண்டி வந்து இன்றைக்கி எங்கள் டீம் சார்பாக வழங்கியிருக்கோம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வண்டி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் டீமில் வந்து நாங்கள் வந்து ஆலோசனை கூட்டம் போட்டு அதை வந்து ஒரு முடிவு செஞ்சுருக்கோம். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 28 கரெக்டாக இப்போ முடிந்த 28ஆம் தேதி வந்து நம்ம மேலப்பாளையத்தில் உள்ள தூய்மை பணியாளர் அவங்க இது வந்து அவங்க குடும்பத்தில் வந்து உள்ள ஒரு நபர், அதில் வேலை பார்க்குற ஒரு பணி நபர் வந்து அவருக்கு வந்து வேலை செய்யும் போது அந்த மிஷினில் வந்து கைப்பட்டு அந்த கை வந்து வலது கை வந்து துண்டாக அந்த மிஷினில் வந்து துண்டாயிட்டு அதோட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து இப்போ அது அவங்களோட பொண்ணு தான், 10 வயசு ஆகுது. இப்போ வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட உதவுங்கரங்கள் சார்பாக அந்த பொண்ணோட படிப்பு செலவு முழுவதையும் அந்த பொண்ணோட படிப்பு செலவு பின்ன பிற்காலத்தில் வர எல்லா படிப்பு செலவையுமே நாங்கள் எங்கள் உதவுங்கரங்கள் சார்பாக இந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்கிடுறோம். அது வந்து எங்கள் உதவுங்கரங்கள் டீம் சார்பாக எல்லாருமே சேர்ந்து இப்போ எல்லா நிர்வாகிகளுமே நாங்கள் இருக்கோம். எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக எடுத்த முடிவு இந்த பொண்ணோட அனைத்து செலவையும் இதை வந்து நாங்கள் ஏதோ ஒரு பெருமைக்கோ ஏதோ ஒரு இதுக்கோ நாங்கள் வந்து சொல்லவும் விரும்பலை. நாங்கள் வந்து இதை வந்து தனிப்பட்டதில் எங்களுக்கு வந்து இந்த பொண்ணோட படிப்பு செலவு முழுவதையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிடுறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம தொலைக்காட்சி சார்பாக நம்ம பிரஸ் நிருபர்கள் அனைவருக்குமே இந்த இதை வந்து நாங்கள் வந்து இந்த இது மூலியமாக தெரிவிக்கும். நாளைக்கு வந்து யாருனாலும் எங்கள்கிட்ட வந்து இந்த குழந்தை விஷயமா எந்த விதமான ஒரு கேள்வினாலும் நீங்கள் எங்களை வந்து கேட்கலாம். அதுக்காக தான் நாங்கள் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் ப்ரெஸ்லேயே இதை வந்து டைரெக்டாகவே வந்து நாங்கள் சொல்கிறோம். அதை சொல்கிற காரணமே அதுதான். இதை வந்து நீங்கள் எதுவும் விளம்பரமோ அந்த மாதிரி எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் ஒரு அத்தாட்சிக்காக தான் நம்ம வந்து ப்ரெஸ் மீடியாலேயே நம்ம அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதை வந்து நாங்கள் டைரெக்டாகவே நாங்கள் வந்து சொல்கிறோம். கண்டிப்பாக இது என்ன படிக்கணும்னு ஆசைப்படுவோம் அதை வந்து எங்கள் உதவுங்கரங்கள் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிடுவோம். அதை வந்து இந்த 28ஆம் வருஷ தலையோட அந்த செலிப்ரேஷனில் முழுமையாக எங்கள் டீம் சார்பாக அதை வந்து தெரிவிச்சுக்கிட்டுறோம்.